உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரோஸ்டான் அப்படின்னு பணம் சம்பாதிக்கிற ஆப் ஒன்று இருக்கு, அந்த ஆப்கான டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட லிங்க்ல இருக்கு. எங்க ரெஃபரல் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் 25 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆப் மூலமா சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நடிகர் அஜித் அவர்களுடைய நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் ரிலீஸுக்கு இருக்கு. ஸோ தலா அஜித்துடைய படத்துக்கு, இந்த நேர்கொண்ட பார்வை படத்துக்கு எதுக்காக ப்ரீமியர் ஷோ அப்படின்றது தெரில. ஸோ இந்த படத்துக்கு ஃபேன் ஷோ அப்படின்னு 4 மணிக்கு போட்டாலே போதும், அதுவும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே போதுமே தலையுடைய படத்துக்கு, எதுக்காக ப்ரீமியர் ஷோலாம் போட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிக்கு தனியாக ஷோ போட்டாங்க, இன்றைக்கி ப்ரெஸ் பீப்புளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக போட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பீப்புள், யூடியூப் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் தனியாக இதுக்கு ஸ்பெஷல் ஷோ ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வேற லெவலில் ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டு பி ஆனஸ்ட், நாங்கள் பார்க்கல, பட் அவங்க கொடுத்த ரிவ்யூ வச்சு இவ்வளோ இருக்கா படத்தில் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன குறிப்பாக அப்படின்னா, படத்தில் நம்ம தலா அஜித் அவர்களுடைய ஆக்டிங், ஸோ பிங்க் படத்தை விட 10 மடங்கு இந்த படம் செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், ஸோ பிங்க் படத்துலேருந்து ஏகப்பட்ட கலர்ஃபுல்லான எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரியுமான ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலா ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி படத்துக்கு இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான வெறித்தனமான சீன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தலா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு சீன் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அதுவும் வேற லெவல் இருந்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலா வாதாடுறாங்க, ஸோ ஆப்போனண்டா நம்ம ரங்கராஜ் பாண்டே, இங்கிட்டு நம்ம தலா அஜித், இவங்க ரெண்டு பேரும் வாதாடிக்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ஷன் கோர்ட்ல தான் இருக்கு. ஸோ கோர்ட்ல இருக்கும் போது பேசக்கூடிய டயலாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஹெச் நோதர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல டயலாக் ஒவ்வொன்றுமே ரொம்பவே பவர்ஃபுல்லா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, படத்துடைய பிஜிஎம், நம்ம யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாலே அவர் பிஜிஎம் கிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய இசை பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இசை அப்படின்றதையும் தாண்டி பிஜிஎம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும், ஸ்ரதா ஸ்ரீநாத்தோட ஆக்டிங் கம்ப்ளீட்டா வேற லெவல், ஸோ அவங்க 2.0 காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்ஸா இருக்கு. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் வேற லெவலில் வெறித்தனமான ஒரு மாஸ் சீன்ஸ் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல பவர்ஃபுல்லான டைலாக்ஸும், தலா அஜித்தோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும், படம் ஃபுல்லா நம்ம யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் செமையா இருக்கு அப்படின்ற மாதிரியான இதை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியர் ஷோ படத்தை பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் படம் இந்த லெவல்ல இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மங்காத்தாக்கு அப்புறம் தலா அஜித் அவர்களுடைய ஆக்டிங்கு மாஸ்டர் பீஸ் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கூட ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஸ்வாசம், வேதாரம், விவேகம் இந்த மாதிரியான படங்களுக்குலாம் ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஓப்பனிங் இருந்துச்சு. ஏன்னா இந்த படங்கள்லாம் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ரிலீஸ் ஆனிச்சு, ஒரு முக்கியமான லீவ் அப்போ ரிலீஸ் ஆனிச்சு. பட் இந்த நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கான ஒரு ஒர்க்கிங் டேல தான் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருந்ததுனால என்னவோ இந்த படத்துக்கு கொஞ்சம் வரவேற்பு கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் செலிபிரிட்டிஸோ ப்ரீமியர் ஷோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க. ஸோ இந்த ப்ரீமியர் ஷோ போட்டது ரொம்பவே நல்லது தாங்க. ஸோ இப்போ ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம். ஸோ நிறைய தேட்டர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் பார்த்ததுக்கப்புறம் ஸோ ஏர்லி மார்னிங் 1 மணி ஷோ போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லும். ஸோ இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தலா அஜித்துடைய இந்த நேர்கொண்ட பார்வை படத்துலேருந்து ஸோ என்னெல்லாம் வெறித்தனமான சீன்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தலா அஜித்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.